உன் அர்ஜென்ட் எனக்கு புரியுது, நானும் அங்கே தான் போறேன். பாஸ் 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 ஃபாலோ மீ ப்ளீஸ் பாஸ், முக்கியமான வேலை இருக்கு. என்ன ஐஸ் கட்டி தானே? அட போங்க பாஸ், நீங்க வேற குழுமணி தான் கேன்சல் ஆயிடுச்சு. ஏப்பா எவடாவது நாலு ஐஸ் கட்டிக்காக குழுமணி போவனா? ஏய் பப்பாலி, எங்கடி இருக்க? இப்பதான் ஆபீஸ்ல இருந்து கிளம்புறேன். சீக்கிரம் வா, உன்னை என்ன பண்றோம் பாரு, உன்னை அப்படியே கடிச்சு கடிச்சு சாப்பிடணும். மாதிரி ஏடா கூடமா பண்ணி வைக்காத, ஷாலினி என் கூட வரும். ஓகே, ஹலோ ஷியாம், எங்க உன்னோட ரொமான்டிக்கான ஹஸ்பண்ட்? மேலதான் இருப்பான், இரு கூட்டிட்டு வரேன். பப்பாலி, ஓ காட், சாரி ஷாலினி, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கு. நோ டியர், நான் தான் தப்பான டைமிங்கில் வந்துட்டேன். இரு, நான் ட்ராப் பண்ணுறேன். இல்லை பரவாயில்ல, நான் கேப் பிடிச்சி போய்க்கிறேன். ப்ளீஸ், இது ஆஃபீஸில் யார்கிட்டயும் சொல்ல மாட்டியே? இல்லை, ஆனால் நீ சொன்னது உண்மைதான். என்ன? உன் ஹஸ்பண்ட் ரொம்ப ரொமான்டிக் தான். ஏய் நீ முதல்ல கிளம்பு, கேப் வர லேட் ஆகிடும், ஓட்டு பிடிச்சிட்டு போ. நீயே தேடி அலைஞ்சா கூட எப்படி ஒரு பையனை கண்டுபிடிச்சிருக்க முடியாதுமா? ஷியாமன் அவ்வளோ லவ் பண்றாம்மா, அவனை கம்பேர் பண்ணும்போது என் லவ்லாம் ஒண்ணுமே இல்லை. சரிம்மா, நான் வைக்கிறேன். Trespassers will be prosecuted. ஆமா, பிரியவன் படா. How to impress a girl. Okay. மழை, மின்னலே, ஸ்ட்ரீட் ஃபைட் ரன் படம், பாரதியார் கவிதை, மகாநதி படம், வீழ் வேணும் என்று நினைத்தாயோ? ஒரு கூல்ட்ரிங்க், ரெண்டு ஸ்ட்ரா. ஒரே கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி ஆளுக்கு ஒரு ஸ்ட்ரா போட்டு ஒருத்தர் ஒருத்தர் கண்ணை பார்த்துட்டே ஓரியணும். சப்பாத்தி மாவு அலைப்பாயுது, சப்பாத்தி மாவு. நானா சாப்பிட்றதுக்காக சப்பாத்தி கேட்டேன். 2006 ஆனந்தி, 2008 ரபிகா, 2009 ஸ்னேஹா, 2010 அஞ்சலி, மதுமிதா, சங்கீதா, அனுராதா. மழை, ஹே வாடி நனையலாம். கேண்டில் லைட் டின்னர், வாவ், திஸ் இஸ் சோ ரொமான்டிக். ஐ லவ் யூ சோ மச். இது எத்தனை நாள் ட்ரீம் தெரியுமா? தெரியும் தெரியும். சரி வா, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஹாவ் அ சீட் ப்ளீஸ். இந்த ஒவ்வொரு செகண்டையும் நம்ம என்ஜாய் பண்ணணும். உன் கூட இந்த மாதிரி ஒரு கேண்டில் லைட் டின்னர் சாப்பிடணும்னு நான் எத்தனை நாள் பிளான் பண்ணியிருப்பேன் தெரியுமா? எப்படி உனக்கும் அதே டேஸ்ட்? We are just made for each other. சரி சரி, உட்கார். உன்ன மாதிரி அழகான, என்னை புரிஞ்சிக்கிற பொண்டாட்டி சத்தியமா எனக்கு கிடைக்கவே மாட்டா. ஏன் அமைதியாவே இருக்க? நத்திங், உன் சந்தோஷம்தான் என் சந்தோஷம். சரி விடு, உனக்கு எப்படி தெரியும் எனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு? இல்லை இதெல்லாம் ஒரு கோஇன்சிடென்ஸா? என்னால் நம்பவே முடியல, எழுதி வச்ச மாதிரியே.
நீ என் டைரி பாத்தியா? நீ ஏன் என் டைரி பார்த்த? அது என் பர்சனல். அப்பனா இப்போ என்ன பிரச்சனை? நீ என் கூட சந்தோஷமா தானே இருக்க? ஒருத்தனோட பழைய ஹிஸ்டரி தெரிஞ்சா கொஞ்சம் பொசிசிவா தான் இருக்கும். நீ இந்த ஆட்டோகிராஃப், பிரேமம் இந்த மாதிரி படம்லாம் பார்த்துருக்கியா இல்லையா? ஒருத்தனுக்கு இந்த மாதிரி ரெண்டு மூணு லவ் ஸ்டோரிஸ் இருக்கிறதெல்லாம் தப்பு இல்லையே. இதுக்கு முன்னாடி நீ யாரை லவ் பண்ணுங்கிறது பிரச்சனை இல்லை. கல்யாணமான எல்லாருக்கும் பின்னாடி கண்டிப்பா நிறைய லவ் ஸ்டோரிஸ் இருக்கும். ஆனா நான் வந்ததுக்கு அப்புறம் ஒரு லவ் எனக்கானதா இருக்கணும். நான் உன் மேலதான்டி பைத்தியமா இருக்கேன். என் மனசுல வேற யாரும் இல்ல, சந்தேகப்படாத. நான் சந்தேகப்படுறதா இருந்தா உன் அனுரத்த கிரீட்டிங் கார்டு பார்த்தனுக்கே யோசிச்சிருக்க மாட்டேனா? பின்ன உனக்கு என்ன புரியல பாத்தியா? உன்னோட இந்த ஐடியா ஆஃப் ரொமான்ஸ் தான் எனக்கு பிரச்சனையே. செக்லிஸ்ட் மாதிரி ஒவ்வொரு பொண்ணுக்கும் போட்டு வச்சிருக்கேன், அதுல நானும் ஒருத்தி. அவ்வளவுதான். நீ மழையில நினைக்கணும், அலையில நிக்கணும், ஒரே ஐஸ்கிரீம் சாப்பிடணும், கெத்தா சண்டை போடணும், சர்ப்ரைஸா பாடணும். இதெல்லாம் நீ லவ் பண்ண பொண்ணுக்காக பண்ணல, உனக்காக தான் பண்ணிருக்கேன். உன்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பண்ணாதான் லவ். ஏன் இடத்துல வேற ஒருத்தி இருந்தா கூட சேம் தியரி தான். அவளுக்கு குளிம நாளை பிடிக்குமா, ஐஸ்கிரீம் சாப்பிட பிடிக்குமா, இல்ல சண்டை போட பிடிக்குமான்னு யோசிச்சிருக்க மாட்டேன். தன்னோட வாழ போற பொண்ணு கூட எப்படிலாம் ரொமான்ஸ் பண்ணணும் ஒருத்தனுக்கு ஐடியாஸ் இருக்கிறது தப்பாடி? நீ தான் எத்தனை பேர்கிட்ட போய் சொல்லிருப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன், பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணும் நீயே சொல்லு. ஆ, அதையும் செய்கிறேன். உண்மையை சொல்லணும்னா நீ இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணதே இல்லை ஷியா. பொண்ணுங்களை ஸ்டாக் பண்ணுறது தான் லவ்ன்னு தப்பாக நினச்சிட்டு இருக்க. உன் லவ் ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக இருக்க, நீ ஃபர்ஸ்ட் அதை ரியலைஸ் பண்ணு. நீ நீயா இரு ஷியா, எனக்கு அதுதான் வேணும். இந்த சினிமா தனமான ரொமான்டிக் ஐடியாஸ்லாம் உனக்கு என்னை பார்த்து தோணுனா பண்ணு, ஃப்ரம் தி ஹார்ட். ஆனால் இதெல்லாம் பண்ணாத லவ்னு நினைச்சுக்காத. இல்லை ஒரு ஸ்மைல் தான் பண்ண தோணுதா, நீ அது பண்ணு, எனக்கு அது போதும். என்ன யோசிச்சுட்டு இருக்க? எவ்வளோ பெரிய பிரபஞ்சம் அது, இதில் நான் எங்கே இருக்கேன்னு தேடிட்டு இருக்கேன். வெளியே தேடுற வரைக்கும் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், உனக்குள்ளே தேடு. ஆமாம், இந்த புக்கு படிக்கிறவங்களே இப்படி தானா, ஏதாவது அறிவாளித்தாமா பேசுகிறோன்னு மொக்கையாக வளர வேண்டியது. எங்கள் அப்பா மாதிரி ஃபேஸ்புக் மட்டும்தான் உலகம்னு நினைக்கிறவங்களுக்கு மற்ற புக் படிக்கிறவங்களை பார்த்தா மொக்கையாக தான் தெரியும். ஐயோ, இவள் எப்படி தான் கல்யாணம் பண்ணணும் தெரியலையே. நீ நீயா இருன்னு சொன்னா உனக்கு கஷ்டமா இருக்குல்ல, பிடிக்கலல்ல? தாவி தாவி பழக்கப்பட்ட குரங்குகிட்ட ஒரு வாழைப்பழத்தை கொடுத்தாலும் அது பிடுங்கிட்டு ஓடதான் பார்க்கும். அதுக்கு புரியாது வந்தவன் நமக்கு தான் கொடுக்க வந்தான்னு. ஏய், யாரு பாத்திரி குரங்குன்னு? போய் குரங்குன்னு சொல்லுவேனா? நீ தத்தி, நான் உன் மனசை சொன்னேன். ஓ, அதான பார்த்தேன். நான் உண்மைய சொல்லவா? வேணா விடவா, போற சொல்லி தொலை. உன் நெஞ்சில இருக்கிற இந்த பட்டம் மூச்சி நானும் அனுராதாவும் இல்ல, நீ லவ் பண்ண வேற எந்த பொண்ணும் இல்லஷியா, இது நீதான்.
பட்டாம்பூச்சி என்னைக்காவது நேராக பறந்து பார்த்துருக்கியா? அது பறக்கிற பாதையை உன்னால் மேப் போட முடிஞ்சா அது குழந்தைக்கு இருக்கிற மாதிரி எவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கும்ல, அது எவ்வளோ ஸ்பான்டேனியஸாக இருக்கு பார்த்தியா? உன் காதலும் அந்த மாதிரி தான். எந்த ப்ரீ பிளானும் இல்லாமல் இருக்கணும். எந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணால் அது லவ்வாக இருக்காது ஷியாம். முடிச்சிட்டியா? குட் நைட்.